ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. கல்யாணமாகி 2 மாதங்களே ஆன ஒரு தம்பதி சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் தலையில் ஒரு இடி விழுந்த மாதிரி ஒரு பெரிய ஆபத்து அவளை எதிர்நோக்கி இருந்தது. அந்த பையனுக்கு தலையில் கட்டி இருந்தது. டாக்டரை போய் பார்த்தா, இது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி, ஆப்ரேஷன் பண்ணி கட்டியை எடுத்துடலாம் அப்படின்னு டாக்டர்கள்லாம் சுலபமாக சொல்லிட்டா. அந்த பெண்ணுக்கு வயத்தை கலக்கித்து என்ன ஆகுமோங்கிற கவலை. தம்பதியாக பெரியவா கிட்ட வந்தா. அந்த பொண்ணோட கண்களில் கண்ணீர் ஆறா குளமாக ஓடித்து, ரொம்ப கவலையாக இருக்குது பெரியவா, கல்யாணமாகி 2 மாதம் ஆறுது, பெரியவா என்ன சொன்னாலும் கேட்குறேன். பெரியவா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தா. அதுக்கப்புறம், ஆப்ரேஷனில் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதுவும் தலையில் ஆப்ரேஷன் சரியாக படலை அப்படின்னு பெரியவா சொன்னார். கொஞ்ச நேர இடைவெளி. தம்பதிகள் உயிரை கையில் பிடிச்சின்னு இருந்தா, என்ன சொல்ல போகிறாரோ தெரியலையேன்னு. சிறிது நேரத்துக்கு அப்புறம் பெரியவா மறுபடி பேச ஆரம்பித்தார். காவேரி கரையோரமாக ஒரு க்ஷேத்திரத்துக்கு போ, சுவாமி தரிசனம் பண்ணு, தினமும் கார்த்தால காவேரி கரை களிமண்ணை தலையில் அப்பிண்டு 1/2 மணி நேரம் உட்காந்துக்கோ. அதுக்கப்புறம் ஸ்நானம், சந்தியாவந்தனம், சுவாமி தரிசனம், ஆச்சாரமான வீட்டில் தங்கணும், சுயம்பாகம் பண்ணி சாப்பிடணும். இப்படி 1 மண்டலம் இருந்தால் எல்லாமே சரியாயிடும். அந்த தம்பதி பெரியவா சொன்னதை தெய்வ வாக்காக ஏத்துண்டா. திருச்சி பக்கத்தில் காவேரி கரையில் ஒரு க்ஷேத்திரத்தில் தங்கினா. களிமண் ஸ்நானம் பண்ணிண்டா அந்த பையன். 1 மண்டலம் முடிஞ்சு சென்னை டாக்டர்கிட்ட போனா அந்த தம்பதி. ஒன்றுமே இல்லையே, கட்டி கரைஞ்சி போச்சே அப்படின்னு டாக்டர் சொன்னார். அந்த பெண்மணி ரொம்ப சந்தோஷமாக பெரியவா கிட்டே வந்து சந்தோஷத்தினாலையும் நன்றி பெருக்கினாலையும் அழுது தீத்துட்டா. நான் என்ன பண்ணினேன், வைத்தியோ நாராயணோ ஹரி, தெரியுமோன்னோ, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னார். ஆமாம், பெரியவாளோட ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆயுர்வேதமா, சித்த வைத்தியமா, நேச்சர் க்யூரா, இதையெல்லாம் கடந்த பெரியவாளோட சித்த சங்கல்ப வைத்தியம், டிவைன் க்யூர். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.